யூடியூப் அலைவரிசைக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த காணொலியில் 9ஆம் வகுப்பு கணிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் முதல் இயல் கனமொழி பற்றி பார்க்க போகிறோம். அதுக்கு கணிதத்தை பற்றி கொஞ்சம் அடிப்படை பார்த்துக்கலாம். கணிதம் மிகவும் எளிமையான பாடம். இதில் 70லேருந்து 80 மதிப்பெண்கள் மிக சுலபமாக எடுத்துடலாம். மற்ற பாடங்கள் மாதிரி கிடையாது கணிதம். எடுத்துக்காட்டாக உங்களுக்கு தேர்வில் இப்போ அறிவியல் பாடத்தில் 18 இயல் இருக்குன்னா நீங்கள் 18 இயலையும் படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். ஆனால் அது மாதிரி கிடையாது கணிதம். கணிதத்தில் வந்து 2-3 விஷயம் தெரிஞ்சிருந்தால் மட்டுமே போதும், உங்களுக்கு நல்ல மதிப்பெண்கள் எடுக்கலாம். முதல்ல முக்கியமானது கணக்கில் வந்து அடிப்படை நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதில் என்ன கருத்து சொல்ல வராங்க அது நல்லா புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுக்கிட்டோன்னா நம்மளா கணக்கு போட்டே போகலாம். 1லேருந்து 10 வரை உள்ள பெருக்கல் வாய்ப்பாடு அது நல்லா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் சூத்திரங்கள், ஒரு ஒரு இயலில் உள்ள தலைப்பில் உள்ள சூத்திரங்கள், சூத்திரங்களை மட்டும்தான் மனப்பாடம் பண்ணணும். சூத்திரத்தை எப்படி கணக்கில் பயன்படுத்துறதுன்னு நீங்கள் புரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா கணக்கை படிப்படியாக போட்டே போகலாம். தமிழ் மொழி வாயிலாக கணிதம் பயில்றவங்க தான் இந்த காணொளி, அதாவது தமிழ் மீடியத்தில் கணக்கு போடுறவங்களுக்கு தான் இந்த வீடியோ. சரி, வாங்க இப்போ கணத்தை பற்றி பார்க்கலாம். கணம், இப்போ ஒரு புக்கை எடுத்து நம்ம படிக்கிறோம். புக்கோட பேர் என்னென்னா என்ன சொல்கிறோம், தலைப்பை பார்த்து என்ன பேருன்னு சொல்லிடுறோம். அதே ஒரு 30 புத்தகங்கள் இருக்குது, அதோட பேர் என்னென்னா ஒரு புத்தகத்தையும் எடுத்து தலைப்பு பார்த்து சொல்லாமல் அதெல்லாம் சேர்த்து என்ன சொல்லலாம், புத்தகங்களின் தொகுப்புன்னு சொல்லலாம். தொகுப்பு. புத்தகம் என்ன, ஒரு பொருள். பொருள்களின் தொகுப்பு பற்றி சொல்கிறது தான் கணம். புரியுதுங்களா? கணத்தை பற்றி என்ன வரையறைனா, நன்கு வரையறுக்கப்பட்ட பொருள்களின் தொகுப்பு கணம் எனப்படும். நன்கு வரையறுக்கப்பட்டனா என்ன அர்த்தம்னா, அதை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு, கொஞ்சம் கூட சந்தேகமே இல்லை, அது மாதிரி இருக்க பொருள்களின் தொகுப்புக்கு பேர் தான் கணம்னு சொல்கிறது. புரியுதுங்களா? இப்போ நான் எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். வானவில்லில் உள்ள வண்ணங்களின், வானவில்லில் உள்ள வண்ணங்களின் தொகுப்பு. இப்போ வானவில்லில் உள்ள வண்ணங்களின் தொகுப்புன்னு சொல்லியிருக்காங்க. வானவில்ல எத்தனை நிறங்கள் இருக்குது, வண்ணங்கள்னால் என்ன அர்த்தம், நிறங்கள் தானே. எத்தனை நிறங்கள் இருக்குன்னு நம்மளால் சொல்லிட முடியும். அதை பற்றி ஏதாச்சும் சந்தேகம் இருக்கா? இல்லை, நல்லா தெரிஞ்சிருக்கு நம்மளுக்கு. அதாவது அது நன்கு வரையறுக்கப்பட்டிருக்குன்னு அர்த்தம். அது மாதிரி இருக்கிறதெல்லாம் தான் கணம். புரியுதுங்களா? இன்னொரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். தமிழ்நாட்டில் உள்ள மாவட்டங்களின் தொகுப்பு. தமிழ்நாட்டில் எத்தனை மாவட்டம் இருக்குது நம்மளால் சொல்லிட முடியும். ஏதாச்சும் சந்தேகம் இருக்குது அதை பற்றி? இல்லை, அது வந்து நன்கு வரையறுக்கப்பட்டு இருக்குன்னு அர்த்தம். அப்படியெல்லாம் இருக்கிறது தான் கணம். புரியுதுங்களா? அதை பற்றி கொஞ்சம் கூட சந்தேகமே இருக்கக்கூடாது, அதெல்லாம் தான் கணம். இப்போ நான் கணம் அல்லக்கு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள். ஒரு தோட்டத்தில் உள்ள அழகிய மலர்களின் தொகுப்பு. இதில் இப்போ அழகியன்னு வார்த்தை வந்திருக்கு. அழகிய ஒரு மலர்கள்னால் என்ன அர்த்தம், பூன்னு அர்த்தம். ஒரு ஒருத்தவங்களுக்கு ஒரு ஒரு பூ அழகாக இருக்கும். இப்போ ஒருத்தவங்களுக்கு குண்டுமல்லி அழகாக இருக்கும்னா இன்னொருத்தவங்களுக்கு சந்தனமுல்ல அழகாக இருக்கும்னு சொல்லுவாங்க. அதை மாதிரி ரோஜா பூ நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க. ஒரு ஒருத்தவங்களுக்கு அழகியங்கிறது வேறுபடுது, எல்லாருக்குமே ஒரே மாதிரி இல்லை.
அதனால தான் நம்ம என்ன சொல்கிறோம், அந்த அழகிய வார்த்தையில் சந்தேகம் இருக்குது, அதுதான் நன்கு வரையறுக்கப்படவில்லை. புரியுதுங்களா? இந்த மாதிரி சந்தேகம் இருக்கிறதுல தான் கனமல்லன்னு அர்த்தம். இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ, சந்தேகம் இல்லாமல் இருக்கோ, அதெல்லாம் தான் கனம். கொஞ்சம் கூட சந்தேகமாக இருக்குது, அதை பற்றி சரியாக தெரியலன்னா அதெல்லாம் தான் கனம் அல்ல. புரியுதுங்களா? கனத்தை பொதுவாக கன அடைப்பு குள்ளே போட்டு எழுதணும். இதை கன அடைப்பு இல்லாட்டி வில் அடைப்பு, வில் அடைப்புன்னு குறிப்பிடுறோம். அதே மாதிரி கனத்தை குறிப்பிடுறதுக்கு ஆங்கில பெரிய எழுத்துக்கள் ஏபிசிலேருந்து இசட் வரை, அதாவது ஏ முதல் இசட் வரை உள்ள எந்த எழுத்தை வேணாலும் வச்சு கனத்தை குறிப்பிடலாம். புரியுதுங்களா? இப்போ கன குறியீட்டுக்குள்ள எது இருந்தாலும் அதுக்கு பேர் உறுப்புன்னு அர்த்தம். அதாவது அது என்ன இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், பேராக இருக்கலாம். இப்போ நான் ஒரு எடுத்துக்காட்டு சொல்கிறேன் பாருங்கள், உங்களுக்கு நல்லா புரியும். இப்போ பீன்ற கணத்தில் 1, 2, 3 ஒரு ஒரு எண்ணையும் என்ன சொல்கிறோன்னா உறுப்பு. புரியுதுங்களா? இப்போ பீன்ற கணத்தில் 3 உறுப்புகள் இருக்குதுன்னு சொல்கிறோம். அதே இப்போ டீன்ற கணத்தில் இஎஃப் கே இதை மாதிரி 3 எழுத்துக்கள் இருக்குது. புரியுதுங்களா? எஃப் என்ற கணத்தில் கார், பேருந்து, இதை மாதிரி பொருள்களோட பேர் இருக்குது. கன குறியீட்டுக்குள்ள என்ன இருக்கலாம், எழுத்தாக இருக்கலாம், பொருள்களாக இருக்கலாம், இல்லை பேராக இருக்கலாம், எல்லாத்தையும் உறுப்புன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? அந்த உறுப்பு அந்த கணத்தில் இருந்தால் அந்த கணத்தோட உறுப்புன்னு குறிக்கிறதுக்கு இந்த குறியீடை பயன்படுத்தணும். இல்லைனா அதில் ஒரு குறுக்கு கோடு போடணும். புரியுதுங்களா? இப்போ பாருங்கள், இப்போ இந்த கணத்தில் பீன்ற கணத்தில் 2 என்ற உறுப்பு இருக்கான்னு கேட்குறாங்க. 1, 2, 3 பீன்ற கணம் இதுதான். பீன்ற கணத்தில் 1, 2, 3 உறுப்பு இருக்குது. 2 இருக்கா? இங்கே இருக்குது. அப்போ இருக்குன்னா உறுப்பு. 2 என்பது பீன்ற கணத்தின் உறுப்பு. இப்படி எழுதணும் எழுத்தால். 2 என்பது பி என்ற கணத்தின் உறுப்பு. இவ்வளோ நீங்கள் எழுத்தால் எழுத தேவையில்லை, அதுக்கு பதில தான் இந்த குறியீடை பயன்படுத்துகிறோம். புரியுதுங்களா? இப்போ 5 என்ற உறுப்பு பி என்ற கணத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. பாருங்கள் இருக்கா? 1, 2, 3 தான் இருக்குது, 5 இல்லை. அப்போ இந்த குறுக்கு கோடு போட்டு உறுப்பு அல்லன்னு எழுதணும். இப்போ கேன்ற உறுப்பு டீன்ற கணத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கா? இஎஃப்கே 3 உறுப்பு இருக்குது, கேயும் இருக்குது. அப்போ இருக்குன்னா கே என்பது உறுப்புன்னு குறிப்பிட்றதுக்கு இதை மாதிரி இந்த குறியீடை போடணும். இப்போ இசட் என்ற உறுப்பு டி என்ற கணத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கான்னு பாருங்கள், இஎஃப்கே தான் இருக்குது, இசட் இல்லை. அப்போ இசட் என்பது உறுப்பு அல்லன்னு எழுதணும். இப்போ கார் எஃப் என்ற கணத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. பாருங்கள் எஃப் கணத்தில் என்ன இருக்குது, கார் இருக்குது, பேருந்து இருக்குது. இருக்குது கார். அப்போ கார் என்பது எஃப் என்ற கணத்தின் உறுப்புன்னு குறிப்பிடுறோம். இந்த குறியீடை மட்டும் போடுறோம். மிதிவண்டி இது எஃப் என்ற கணத்தில் இருக்கான்னு கேட்குறாங்க. இருக்கா பாருங்கள், இல்லை. அப்போ இதை மாதிரி குறுக்கு கோடு போட்டு இல்லைன்னு சொல்கிறோம். புரியுதுங்களா? இதெல்லாம் உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கோ, நன்கு வரையறுக்கப்பட்டிருக்கோ, அதெல்லாம் தான் கணம். இதை பற்றிலாம் உங்களுக்கு சந்தேகமாக இருக்கோ, அதெல்லாம் கணம் அல்ல. அதே மாதிரி கணத்தில் எண்ணாவோ எழுத்தாவோ இல்லை பொருள்களாவோ இல்லை பேராவோ என்ன இருந்தாலும் அதுக்கு எல்லாமே உறுப்புன்னு தான் பேர். அந்த உறுப்பு இருந்தால் இந்த குறியீடை பயன்படுத்தணும், இல்லைனா இந்த குறியீடை பயன்படுத்தணும். புரியுதுங்களா? உறுப்பு அல்லன்னு குறுக்கு கோடு போட்டு.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலை. உங்களுக்கு ஏதாச்சும் சந்தேகம் இருந்தால் கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். நன்றி.